ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஏ பிஜே செட்வி ஸோ மீனாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பார்த்திங்கன்னா ஸோ நேற்று ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லியிருக்காங்க ஸோ மீனாக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய டிஎன்பிசி குரூஃபோன் முதல்நிலை தேர்வு அதாவது ப்ளீமினரி எக்ஸாமுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடக்கிற எக்ஸாம் என்ன பண்ணாங்க போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தொழிற்சாலை பணிகளில் பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில் வளர்ச்சி நிறுவனத்தில் உதவி இயக்குனர் உதவி கண்காணிப்பாளர் இரண்டு அந்த போஸ்டுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபது நடக்க இருந்த தேர்வு பார்த்தீங்கன்னா கொரோனா முன்னிட்டு போஸ்ட்பன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா எப்போ அடுத்த எக்ஸாம் நடைபெறும் என்ற ஒரு டேட் நம்மளுடைய டிஎன்பிசியில வந்து சொல்லியிருக்காங்க அந்த ப்ளீமினரி எக்ஸாமுக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் என்றும் அதே மாதிரியா தமிழ்நாடு தொழிற்சாலை பணிகளை அந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சி நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர் உதவி கண்காணிப்பாளர் அந்த தேர்வுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்போது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மற்றும் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி ஒண்ணு இந்த இரண்டு நாட்களில் அந்த எக்ஸாம் நடைபெறும் என்று நம்முடைய டிஎன்பிசி என்ன பண்ணியிருக்காங்க பிரேக்கிங் நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முதல்நிலைத் தேர்வு நம்முடைய டிஎன்பிசி குரூஃப் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது வேக்கன்சி இருக்குது அதுமாதிரி தமிழ்நாடு தொழிற்சாலை பணிகளில் அந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சி அந்த உதவி இயக்குனர் மற்றும் உதவி கண்காணிப்பாளர் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு போஸ்டிங் இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நடந்த மூணு தேர்வுகளுக்கு வந்து ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான நேர்காணல் எப்ப நடைபெறும் அவங்களுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் என்னைக்கு நடந்து அந்த டேட்டை வந்து என்ன பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ அப்ப டிஎன்பிசி வந்து உங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிருச்சு சோ நீங்க வந்து இன்னும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுடைய ஒரே வேளை வந்து கான்ஃபிடன்டா படிங்க உங்களுடைய படிக்கிற நேரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சோ டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றீங்களா உங்களுடைய படிக்கிற நேரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ஸோ அதே மாதிரியா சப்போஸ் உங்களுக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸோட குரூப் டிஸ்கஷன் போட்டு படிங்க மினிமம் வந்து ஒரு நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து குரூப் டிஸ்கஷன் போட்டு படிங்க ஸோ டெஸ்ட் போட்டு பாருங்க நிறைய டெஸ்ட் போடுங்க ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ அறுபத்தொம்பது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு போஸ்ட் தான் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்க வந்து செல்ஃப் கான்ஃபிடோட கொஞ்சம் நல்லா மோட்டிவேட்டோட படிங்க கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணிடலாம் ஸோ எல்லா எக்ஸாமும் வந்து கால்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து குரூப் டூ வரப்போதா குரூப் டூ ஏ வரப்போதா குரூப் ஃபோர் வரப்போதா தெரியல ஸோ அதற்கான முயற்சி நீங்கள் வந்து கன்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு விலையில் நம்ம வாங்கிடலாம் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் தேங்க் யூ வெரி மச்